மைசூர் ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி திருக்கோயில். அம்பிகையை வணங்கினால் நம்மை சுற்றிலும் அரணாக இருந்து அவளே பாதுகாத்து வழிநடத்துவாள் என்பது ஐதீகம். அம்புலியின் முகத்தில் உன் அழகு முகம் கண்டேன் அம்பிகையே, அம்பிகையே உந்தன் அருள் வடிவம் அதில் கண்டேன், அம்பிகையே உன் அருள் வடிவம் அதில் கண்டேன், அம்புலியின் முகத்தில் உன் அழகு முகம் கண்டே. அன்பே உருவான அம்பிகையானவள் அக்கிரமக்காரர்களை அழிக்க அவதாரம் பல எடுத்தாள் என்கின்றன புராணங்கள். எட்டு திருக்கரங்கள் கொண்ட அவதாரம் எடுத்த அம்பிகை உக்கிரத்துடன் தீய சக்திகளை சம்ஹாரம் செய்ய தயங்குவதே இல்லை என்கின்றன சாத்திரங்கள். அதர்மத்தை சங்கரித்த தர்மத்தை நிலைநாட்ட அசுரன் ஒருவனை அழிக்க உக்ரரூபம் எடுத்த அம்பிகை மலைமேல் வாசம் செய்கின்றாள். அவள் யார்? அவள் பெயர் என்ன? அசுரனை அழிக்கும் அளவிற்கு அப்படி என்ன நிகழ்ந்தது? ஆம், அன்னையின் சக்தி பீடங்களில் தேவியின் தலைமுடி விழுந்த அற்புதமான ஆலயத்தை தான் இன்றைய மனம் தேடும் ஆலயம் நிகழ்ச்சியில் தரிசிக்கப் போகின்றோம். மைசூர் ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி திருக்கோயில். கர்நாடக மாநிலம் மைசூருக்கு அருகில் உள்ள சாமுண்டி மலையில் அமைந்துள்ள இந்த சாமுண்டீஸ்வரி திருக்கோயில் அன்னையின் மகா சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் அன்னையின் தலைமுடி விழுந்த தலமாகவும் உள்ளதால் சக்தி வழிபாட்டில் இருப்பவர்களுக்கு இந்த கோயில் அதிமுக்கிய தலமாக விளங்குகின்றது. மிகவும் பழமை வாய்ந்த இந்த கோயிலில் அருள்பாலிக்கும் சாமுண்டி தேவி மைசூரை ஆள மன்னர்களை நியமித்து அவர்களை அறநெறி வழியில் ஆட்சி செய்ய வழிகாட்டி வந்த தெய்வமாவார். சாமுண்டியை மைசூர் ராஜ்யத்தின் காவல் தெய்வமாக இன்றளவும் அனைவரும் வழிபட்டு வருகின்றார்கள். தன்னை அண்டி வந்த சகல மக்களுக்கும் அவர்கள் வேண்டும் அருள் அனைத்தையும் நிறைவேற்றித் தரும் சக்தி வாய்ந்த அம்மனாக விளங்குகின்றாள் சாமுண்டீஸ்வரி. சாமுண்டி மலையின் உச்சியில் சுமார் 3000 அடி உயரத்தில் அமைந்துள்ள சாமுண்டீஸ்வரி ஆலயம் க்ரௌஞ்ச பீடம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த கோயில் 12 நூற்றாண்டில் ஹொய்சால மன்னர்களால் கட்டப்பட்டது என கூறப்படுகின்றது. மிகவும் அழகுற அமைந்துள்ள இக்கோயிலின் ராஜகோபுரம்
ஏழு நிலைகளை கொண்டதாகும். இக்கோபுரம் 17 நூற்றாண்டில் விஜயநகர பேரரசால் கட்டப்பட்டதாகும். கோபுர வாயிலில் மகா கணபதி சுதை சிற்ப வடிவில் அருள்பாலிக்க இருபுறமும் துவாரபாலகர்கள் காவல் புரிகின்றனர். வக்ர துண்ட மகாகாய சூரிய கோடி சமப்ரபு நிர்விக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா. கருவறையின் முன்னே கொடிமரம், அம்மனின் பாதம், நந்தி ஆகியவை அமைந்துள்ளன. வாயிலில் நந்திரி மற்றும் கமலினி ஆகியோர் துவாரபாலகியராக உள்ளனர். மூலகிரகத்தில் 8 கரங்களுடன் சாமுண்டி தேவி உக்கிரத்துடன் காட்சியளிக்கின்றாள். இங்குள்ள ஸ்ரீ சக்கரம் பஞ்ச தாதுக்களால் அமைக்கப்பட்ட யந்திரமாகும். சாமுண்டியின் பீடத்தில் தேவியின் பாதங்களுக்கு அருகே இவை ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன. சகல தோஷங்களையும் போக்கி நலன்களை அருள்வது ஸ்ரீசக்கரம் என்பது குறிப்பிடத்தக்கது. சாமுண்டி தேவியை பற்றி கந்த புராணமும் மார்க்கண்டேய புராணமும் தேவி பாகவதமும் விவரிக்கின்றன. முன்னொரு காலத்தில் சிவபெருமான் மைசூர் பிரதேசத்தை ஆண்ட மகிஷாசுரன் என்ற அசுரனுக்கு தேவர்கள், மனிதர்கள், விலங்குகள், நீர் ஆகியவற்றால் மரணம் ஏற்படாதிருக்கும்படியான வரத்தை அருளினார். இதனால் மகிழ்ச்சி அடைந்த மகிஷாசுரன் தனக்கு மரணமே இல்லை என்ற மமதையில் அனைவரையும் கொடுமைப்படுத்தி வந்தான். இதனால் தேவர்கள் மிகவும் தொல்லைக்குள்ளாகவே அவர்கள் சிவபெருமானிடம் தங்களை காப்பாற்றுமாறு வேண்டினார்கள். சிவபெருமானோ அவர்களை தேவியை அணுகுமாறு கூறினார். தேவர்களும் பார்வதி தேவியிடம் தங்களின் நிலைமையை கூற அஞ்ச வேண்டாம் என்று கூறிய தேவி அவர்களிடம் தாமே சாமுண்டியாக அவதரிப்பதாக உறுதியளித்தார். அதன்படியே ஆடி மாதம் 3rd வெள்ளிக்கிழமை சாமுண்டியாக மைசூரில் அவதரித்தார் தேவி. மகிஷாசுரனுடன் உக்கிரமாக போர் புரிந்த சாமுண்டி தேவி அவனை வதம் செய்தார். தேவியின் உக்கிரத்தை தாங்க முடியாத மகிஷாசுரன் அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து கடைசியில் சப்தமி திதி மூல நட்சத்திரத்துடன் கூடிய திங்கட்கிழமை அன்று சாமுண்டி மலைக்கு ஓடி வந்து அம்மனின் திருப்பாதங்களில் சரணடைய அவனது தலையை துண்டித்தாள் சாமுண்டி தேவி. வதம் செய்யப்பட்ட அவனை தனது பாதங்களில் ஐக்கியப்படுத்த அனைவரும் மகிஷாசுரனின் வதத்தால் மகிழ்ச்சி அடைந்தார்கள். மகிஷன் வதம் செய்யப்பட்ட பின்பு தேவர்கள் தேவியின் உக்கிரத்தை தணித்து சாந்தப்படுத்தினார்கள். மார்க்கண்டேய மகரிஷி தேவிக்கு 8 கரங்களுடனான வடிவத்தை இங்கு அமைத்தார். அன்றிலிருந்து இன்று வரை அம்மன் இந்த சாமுண்டி மலையில் அருளாட்சி செய்து வருகின்றார். மகிஷனின் நினைவாக மகிஷாவூர் என்று அழைக்கப்பட்ட இந்த ஊர் காலப்போக்கில் மகிஷூர் என மருவி மைசூர் என்று இப்போது அழைக்கப்பட்டு வருகின்றது. மார்க்கண்டேயரின் ஆசிரமமும் இந்த பகுதியில் உள்ளது. மார்க்கண்டேயரின் கடும் தவத்தை இங்கு மேற்கொண்டதை புராணங்கள் சித்தரிக்கின்றன. இங்குள்ள சிவலிங்கம் பக்தர்களால் விசேஷமாக வழிபடப்படுகின்றது. சாமுண்டி தேவியை தரிசிக்க மலைப்பாதையில் படிக்கட்டு வழியாகவும் ஏறி வரலாம். இந்த மலைப்பாதையின் வழியாக கோயிலுக்கு செல்ல 1000 படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் 800th படிக்கட்டு அமைந்துள்ள பகுதியில் ஒரு சிவன் கோயில் உள்ளது. சிவபெருமானுக்கு எதிரில் ஒரு மாபெரும் நந்தி தேவர் அமைந்துள்ளார்.
ஒரே கல்லினால் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த சிலை 15 அடி உயரமும் 24 அடி நீளமும் உள்ளதாகும். சாமுண்டி தேவி தேவி சும்ப நிசும்பர்கள் போன்ற அரக்கர்களையும் வதம் செய்ததோடு அந்த அரக்கர்களின் சேனாதிபதிகளான சண்டமுண்டர்களையும் வதைத்ததால் சாமுண்டி என்ற பெயரை பெற்றாள். சாமுண்டி தேவி 64 யோகினிகளில் ஒரு யோகினியாக அருள் சக்தியுடன் விளங்குகின்றாள். பிராமி, வைஷ்ணவி, மகேஸ்வரி, குமாரி, வராகி, ஐந்திரி, சாமுண்டா என்ற சப்த மாதர்களில் ஒருவர் சாமுண்டி தேவியாவார். சாமுண்டி தேவி ஆன்மீக சக்தியை வெளிக்கொண்டு வரும் மகாசக்தியாக வர்ணிக்கப்படுகின்றாள். தேவியின் பிரதிநிதியாக ஆண்ட மைசூர் மன்னர்களின் குலதெய்வம் சாமுண்டீஸ்வரியாவாள். அப்படி ஒரு மன்னனின் உயிர் காத்த அம்மனின் அருள் குறித்து வரலாறு ஒன்றும் உண்டு. 400 ஆண்டுகளுக்கு முன்பு மைசூரை 4ஆம் சாம்ராஜ உடையார் ஆண்டு வந்தபோது ஒரு நாள் அவர் சாமுண்டீஸ்வரி தேவியை தரிசனம் செய்து திரும்பும் வழியில் மழை பெய்தது. தொடர்ந்து செல்ல முடியாததால் அவரது சிப்பந்திகள் ஒரு மரத்தடியில் அவரது பல்லக்கு இறக்கி வைத்ததால் மன்னர் கீழே இறங்கினார். அப்போது மீண்டும் அங்கிருந்தே அம்மனை தரிசிக்க எண்ணிய அவர் மலை உச்சியை நோக்கி பார்த்தபோது கோயில் கோபுரம் சரியாக தெரியாததால் அங்கிருந்து சற்று நகர்ந்து சென்று கோபுர தரிசனம் செய்தார். அந்த சமயத்தில் பல்லக்கு அருகில் இருந்த மரத்தின் மீது மின்னலுடன் இடி விழுந்து எரிந்து சாம்பலானதாம். மன்னர் சற்று தள்ளி நின்றிருந்ததால் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். இந்த சம்பவத்தை அடுத்து தன் உயிரை காத்த அம்மனுக்கு நன்றி தெரிவிப்பதற்காகவே சாம்ராஜ உடையார் அக்கோயிலை சிறப்புற விரிவாக்கியதாக தலவரலாறு கூறுகின்றது. மன்னர் அம்மனுக்கு தங்க காசுகளால் அமைந்த நட்சத்திர மாளிகா என்ற காசு மாலையை காணிக்கையாக செலுத்தினார். சாமுண்டி படிக்கட்டு மலைப்பாதையில் உள்ள பிரம்மாண்ட நந்தியைப் போலவே கோயிலின் அருகே அமைந்துள்ள மகிஷாசுரனின் சிலையும் பிரம்மாண்டமான ஒன்று. வலது கையில் தலைக்கு மேலே தூக்கி பிடித்த பெரிய வாளையும் இடது கையில் படம் எடுக்கும் நாகப்பாம்பையும் ஏந்தியவாறு அச்சுறுத்தும் பார்வையுடன் மகிஷனின் சிலை அமைந்துள்ளது காண்போரை வியப்பில் ஆழ்த்துகின்றது. சாமுண்டி தேவியை வழிபடுவோரின் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும் என்பது ஐதீகம். குறிப்பாக கணவன் மனைவி உறவில் ஏற்படும் பிரச்சனைகள் உடனடியாக தீரும் என்கின்றார்கள். நவராத்திரியை முன்னிட்டு மைசூரில் நடைபெறும் தசரா விழாவில் சாமுண்டீஸ்வரி தேவியை பக்தர்கள் அனைவரும் விமரிசையாக கொண்டாடி வருகின்றனர். உலகெங்கும் இருந்து பக்தர்கள் கூடும் இந்த நவராத்திரி விழாவின் போது அம்பிகை 9 விதமான ரூபங்களில் அலங்கரிக்கப்படுகின்றாள். அதன் பிறகு தீப ஒளியினும் மாபெரும் விளக்கொளி வைபோகம், வான வேடிக்கை, நடன நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள், நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் போன்றவைகளால் மைசூர் நகரமே தேவலோகம் போல் காட்சி தருகின்றது. மன்னர் மற்றும் மக்கள் என அனைவருக்குமான தெய்வமாக தொன்று தொட்டு இருந்து வரும் சாமுண்டீஸ்வரி தனது அருளால் அனைவரையும் நல்வழிப்படுத்தி சகல நலங்களையும் தந்து வருவது கண்கூடான ஒன்றாகும். அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேளையிலும் மாலையில் சந்திரோதயத்துக்கு பின்னரும் சாமுண்டீஸ்வரி தேவியை விளக்கேற்றி வழிபட்டு வந்தால் இல்லத்தில் அதுவரை இருந்து வந்த எதிர்ப்புகளும் தீய சக்திகளும் விலகும் என்கின்றார்கள் ஆச்சாரிய பெருமக்கள். இக்கோயில் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 7:30 முதல் மதியம் 2 மணி வரையிலும், மாலை 3:30 முதல் 6 மணி வரையிலும், தொடர்ந்து இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும் பக்தர்களுக்கு திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7:30 முதல் மாலை 6 மணி வரை மற்றும் மாலை 7:30 முதல் இரவு 9 மணி வரை தேவியை பக்தர்கள் தரிசிக்கலாம். சாமுண்டீஸ்வரி அம்மனின் கோயில் மைசூரில் இருந்து சுமார் 13 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளதால் பக்தர்கள் இந்த சாமுண்டீஸ்வரி கோயிலுக்கு எளிதில் சென்றடையலாம். மைசூர் சாமுண்டீஸ்வரி திருக்கோயிலுக்கு மனதில் குறைகளையும் வாழ்வில் சுமக்க முடியாத சுமைகளையும் சுமந்து வரும் பக்தர்கள் அன்னையை மனமுருக வேண்டும் போது அவர்களின் பிரார்த்தனைகள் நிச்சயம் நிறைவேறும் என்பதால் நாமும் ஒருமுறை மைசூர் சாமுண்டீஸ்வரி திருக்கோயில் சென்று அன்னையை தரிசித்து வாழ்வில் வளம் பல பெறுவோம். வாருங்கள். நம்
நேயர்களே, இன்றைய மனம் தேடும் ஆலயம் நிகழ்ச்சி உங்கள் மனங்களை தெய்வீக அனுபவத்திற்கு அழைத்துச் சென்றிருக்கும் என்று நம்புகின்றோம். நிகழ்ச்சி குறித்த உங்களது அனுபவங்களையும் கருத்துகளையும் 8939933611 என்ற எண்ணில் தொலைபேசியிலும் வாட்ஸ்அப்பிலும் பகிர்ந்து கொள்ளலாம். மீண்டும் ஒரு மனம் தேடும் ஆலயம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை ஜோதி தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். தெய்வ அனுகிரகங்கள் பெருகட்டும். மைசூர் ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி திருக்கோயில்.